டு மை சேனல் யாயிட்ஸ்மஞ்சு. இன்னைக்கு வந்த மினிமலிஸ்ட் பிராண்ட்லேருந்து ஆல்ஃபா அர்புட்டன் சீரமோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வந்து தி ஆர்டினரி ப்ராடக்ட்ல 1 இயர் முன்னாடி நானே ஒரு ரிவ்யூ போட்டிருக்கேன் ஆல்ஃபா அர்புட்டன் வச்சு தான். பட் அது வந்து கொஞ்சம் காஸ்டாகவும் இருக்கு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, ப்ளஸ் வந்து இங்கே அதிகமாக கிடைக்க மாட்டது. நானுமே அந்த ப்ராடக்ட் வந்து அப்ராட் போனப்போ வாங்கிட்டு வந்தது தான். அந்த மாதிரி வந்து நம்மளால அந்த ப்ராடக்டை வந்து கண்டினியூவாக யூஸ் பண்ண முடியாது. நம்மளுக்கு இங்கே கிடைக்கிற மாதிரியே சேம் அதே இன்கிரீடியண்ட்ல ஒரு பெஸ்டாக நிறைய ப்ராடக்ட் இருக்கு. அதுல சிலதை செலக்ட் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிவ்யூ கொடுக்கலாம்னு சொல்லி தான் இந்த வீடியோ போஸ்ட் பண்றேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பிராண்ட்லேருந்து ஆல்ஃபா அர்புடன் 2% ப்ளஸ் ஹெச்ஏ 1% இருக்க இந்த சீரம். இந்த சீரம் வந்து நார்மலாக எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி இவங்க கொடுத்துருக்காங்கன்னா, நீங்கள் பிக்மெண்டேஷன் இருந்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம், ப்ளஸ் வந்து டார்க் ஸ்பாட் இருக்கவங்க யூஸ் பண்ணிக்கலாம், அப்புறம் அன்இவன் ஸ்கின் டோன், இந்த ஃபேஸில் வந்து அங்கங்கே கருப்பு கருப்பாக இருக்கும், அது மட்டும் இல்லாமல் விரிங்கிள் ப்ராப்ளம்ஸ் நிறைய பேருக்கு இருக்கும். சீக்கிரமாகவே வந்து விரிங்கிள் ப்ராப்ளம், நிறைய க்ரீம்லாம் யூஸ் பண்ணுறதுனால விரிங்கிள் ப்ராப்ளம்ஸ் வரும். அது இல்லாமல் பிக்மெண்டேஷன் நார்மலாக வந்து நம்ம சன்ஸ்கிரீன் போடாமல் இருந்தாலும் பிக்மெண்டேஷன், ஸோ நம்ம வெளியில் போகும்போது நம்மளோட ரொட்டைனில் வந்து சன்ஸ்கிரீன் வந்து நிறைய பேர் ஆட் பண்ண மாட்டோம். ஈவன் சன்ஸ்கிரீன் போட்டு போகிறவங்களுக்கு கூட டேன் ஆகும். அது ஏன்னா நம்மளோட கிளைமேட் பொறுத்த வரைக்கும் ஒரு 50+ இருக்க SPF ட்ரை பண்ணோம்னா ஒரு அளவுக்கு வந்து நம்ம சன் ப்ரொடெக்ஷன் வந்து பார்க்கலாம். பட் நம்ம மேக்ஸிமம் வந்து 30-35 அந்த மாதிரிலாம் சில பேர் யூஸ் பண்ணுவோம். அப்படி யூஸ் பண்ணாலுமே நம்மளால ப்ரொடெக்ட் பண்ணவே முடியாது. SPF கண்டென்ட் வந்து கண்டிப்பாக 50 யூஸ் பண்ணணும். அதுதான் நம்மளோட கிளைமேட்க்கு 50 யூஸ் பண்ணாதான் 50+ தான் நம்மளுக்கு ப்ரொடெக்ஷன் இருக்கும். ஆனாலும் நிறைய பேர் வந்து நம்ம 30-35+ இப்படிலாம் யூஸ் பண்ணுவோம். 30-35+ ஈவன் நீங்க 50 யூஸ் பண்ணாலுமே 2 hours ஒன்ஸ் வந்து ரீஅப்ளை பண்ணிட்டே இருந்தாதான் ப்ரொடெக்ஷன் இருக்கும். அப்போ 30-35 எல்லாம் வந்து எந்த அளவுக்கு ப்ரொடெக்ஷன் இருக்கும்? அப்படிலாம் நம்ம வெளியில போகும்போது நம்மளுக்கு வந்து டைரக்டா டேர்ன் ஆயிடும். அது இல்லாம ஃபேஸ்ல வந்து அங்கங்க டார்க் ஸ்பாட் எல்லாம் அதிகமாயிடும், ஸ்கின் வந்து அன்இவனாக இருக்கும், அது ஒரு ரீசன். அதுக்கப்புறமா வந்து நிறைய க்ரீம் அன்வான்ட் க்ரீம்ஸ்லாம் தெரியாமல் யூஸ் பண்ணிடுவோம். அதில் என்ன இன்க்ரீடியன்ட் இருக்குன்னு தெரியாமல் நம்ம யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை ஸ்டாப் பண்ண உடனே அதனால வந்து நம்மளுக்கு நிறைய மெலசம ப்ரொடக்ஷன் வந்து அதிகமாயிடும். அதிகமாயிட்டோன்னா என்ன ஆகும்னா ஃபேஸ் வந்து நல்லா டார்க் ஆகிடும், ப்ளஸ் நிறைய பிக்மெண்டேஷன் வர்றது, அங்கங்கே டேன் ஆகுறது, இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரும். அதுக்கப்புறம் என்னன்னா பிம்பிள்லாம் வந்து ஆக்னி பிம்பிள் இந்த மாதிரிலாம் வந்ததுக்கு அப்புறமா லாஸ்டா வந்து அப்படியே பிளாக் ஆயிடும், அந்த இடமே டாட் மாதிரி ஆயிடும், அந்த மாதிரி டார்க் ஸ்பாட் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்க்குலாம் வந்து கம்ப்ளீட் சொல்யூஷனா இது நீங்க ட்ரை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் அவங்க கொடுத்துருக்காங்க. ஈவன் இதுதான் வந்து நம்ம நார்மலா ட்ரை பண்றது இதுக்காக தானே, ஒரு பிக்மெண்டேஷன் குறையும், ஒரு டேன் இருந்துச்சுன்னா அது ரிமூவ் ஆகும், அன்இவன் ஸ்கின் டோன் இருந்தால் கிளியர் ஆகும், இந்த மாதிரி தான் நம்ம ட்ரை பண்ண கொடுத்தது எல்லாமே ஓகே தான். இது வந்து நீங்க ஆல்ஃபா அர்புடன் பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் தான், நியசினமைட் கூட யூஸ் பண்ணலாமா, வைட்டமின் சி கூட யூஸ் பண்ணலாமா இப்படி இருக்கும். ஏன்னா நியசினமைட் கூட வைட்டமின் சி சேர்த்து நம்ம எப்பயுமே யூஸ் பண்ணக்கூடாது, அது வந்து ரியாக்ஷனே வந்து அலர்ஜியா மாறிடும். ஏன்னா ரெண்டுமே வந்து ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கனால நம்மளுக்கு வந்து சைட் எஃபெக்ட் வந்து ஆகும். நியசினமைட் கூட வைட்டமின் சி வந்து நம்ம சேர்த்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா ஆல்ஃபா அர்புடன் பொறுத்த வரைக்கும் நீங்க எது கூட வேணா சேர்த்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க நியசினமைட் யூஸ் பண்றீங்களா, அதுக்கப்புறமா வந்து நீங்க ஆல்ஃபா அர்புடனும் அப்ளை பண்ணிக்கலாம். இப்ப நீங்க ஆல்ஃபா அர்புடன் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா வைட்டமின் சி அப்ளை பண்ணலாமா அப்படின்னு டவுட் இருந்தா கண்டிப்பா அப்ளை பண்ணிக்கலாம். இது கூட நீங்க எதை வேணா சேர்த்து அப்ளை பண்ணலாம், உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் இருக்காது. பட் நியசினமைட் கூட நீங்க நியசினமைட் இன்னைக்கு காலையில யூஸ் பண்ணீங்கன்னா அது மட்டும் தான் யூஸ் பண்ணும். ஈவினிங் வந்து நீங்க வைட்டமின் சியோ இல்ல நார்மலா வேற எதனா சீரமோ ஒரு ஒரு கிரீம்ல கூட வைட்டமின் சி இன்கிரீடியன்ட் இருக்கலாம். அந்த மாதிரி கிரீம் இருந்தா கூட நீங்க ஈவினிங்லயோ நைட்லயோ ட்ரை பண்ணிக்கோங்க. ரெண்டையும் சேர்த்து ஒரே டைம்ல ட்ரை பண்ணாதீங்க, அதனால கூட பிக்மெண்டேஷன் வரும், ஃபேஸ் அலர்ஜி ஆகும், தேவையில்லாம வந்து பிம்பிள்ஸ் வரும், இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்கும். அது நம்ம நிறைய பேருக்கு வந்து தெரியறது இல்லை, என்ன நிறைய பேர் இன்ஸ்டாகிராம்லயும் கேட்டிருக்கீங்க, அதுக்காக தான் நான் சொல்றேன். இந்த மாதிரி வந்து நீங்க ஆல்ஃபா அர்புடன் கூட நீங்க எது வேணா ட்ரை பண்ணிக்கலாம், உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ஏன்னா 549 rupees, இது வந்து 30 ml. நான் இது பர்பிள் வெப்சைட்ல தான் வாங்கினேன், ஆஃபர் டைம்ல வாங்கினேன், 449 அந்த மாதிரி ரேஞ்ச்ல தான் வாங்கினேன். நார்மல் டைம்ல இது உங்களுக்கு 549 தான் கிடைக்கும். நீங்க பர்பிள் மட்டும் இல்ல, ஃபாக்ஸி இருக்கு இல்லையா, சோ அந்த ஆப்ல கூட ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நைக்கால கூட நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு வந்து எந்த டைம்ல ஆஃபர்ஸ் வந்து நல்லா இருக்கு, நீங்க பிரைஸ் வந்து
பார்த்து வாங்கிக்கலாம். மேக்ஸிமம் ஃபாக்ஸி ஆப்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, அந்த ஆப்ல வந்து எப்பயுமே டிஸ்கவுண்ட்ஸ்லாம் அதிகமா இருக்கும். அதுவும் இந்த மாதிரி சீரம்க்குலாம் வந்து நிறைய டிஸ்கவுண்ட் இருக்கும், நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நான் டிஸ்கிரிப்ஷன்ல கூட லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம இந்த சீரம்க்கு வருவோம். இந்த சீரம் வந்து பிக்மெண்டேஷன் ரிடியூஸ் பண்ணுமானா, என்ன பொறுத்த வரைக்கும் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு சொல்றேன், ரொம்பலாம் வந்து ரெடியூஸ் பண்ணாது. முக்கியமா இந்த சீரமுக்கு வந்து நிறைய ரிவ்யூஸ் எல்லாம் நான் பார்த்தேன், ஸ்கின் லைட்னிங் ஏஜென்ட் அப்படிலாம் சொல்றாங்க. நார்மலாவே டார்க்கா இருக்க ஒரு ஸ்கின்னா இருந்துச்சுன்னா நீங்க இதை யூஸ் பண்ணா கண்டிப்பா ஸ்கின் லைட் ஆகுமா ஒயிட் ஆகுமான்லாம் நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா ஆகாது. இந்த சீரமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு நீங்க ஃபேஸ் நார்மலாவே பிரைட்டான ஃபேஸ், அதுல வந்து உங்களுக்கு ஒரு பிக்மெண்டேஷன் ஒரு டேன் ப்ராப்ளம் எல்லாம் இருந்துச்சு அதெல்லாம் ரிடியூஸ் பண்ணுமானா கண்டிப்பா பண்ணும். அதுக்குமே வந்து ரிசல்ட் வந்து எடுக்கிறதுக்கு டைம் ஆகும், உடனே இன்ஸ்டன்டாலாம் உங்களுக்கு கிடைக்காது. நீங்க வந்து ஒரு 4 weeks to 8 weeks இந்த மாதிரி டைப் பண்ணாதான் உங்களுக்கு வந்து ரிசல்ட் கிடைக்கும். ஆனா ஸ்கின் லைட்னிங்னு இருக்கும், இதை நீங்க ட்ரை பண்ணா ஃபேஸ் வந்து நல்லா லைட் ஆயிடும், உங்க ஃபேஸ் வந்து அப்படியே ஒயிட் ஆயிடும் பிரைட் ஆயிடும், அந்த மாதிரி எல்லாம் நீங்க திங்க் பண்ணி இதை வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா வந்து உங்க எக்ஸ்பெக்ட் வந்து அது மிட் பண்ணவே பண்ணாது. ஏன்னா இது லைட்லாம் ஆகாது. ஆனா இவங்க கொடுத்துருக்க மாதிரி பிக்மெண்டேஷன், அன்யன் ஸ்கின் டோன், மெலசமா, அதுக்கப்புறம் டாக் ஸ்பாட், இதுக்கெல்லாமே வந்து அது யூஸ் ஆகும். லைட்னிங் ஏஜென்ட்லாம் இதெல்லாம் கிடையவே கிடையாது. நீங்க நார்மலா ஒரு சீரம் யூஸ் பண்ணணும், எனக்கு வந்து இருக்கிற ப்ராப்ளம்லாம் கியூர் ஆகணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த சீரம் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். ஆனா வந்து ப்ராசஸும் வந்து கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும். ஒரு 4 weeks to 8 மேக்ஸிமம் வந்து எந்த ப்ராடக்ட் ட்ரை பண்ணாலும் ஒரு 8 weeks ட்ரை பண்ணாதான் நம்மளுக்கு ஓரளவுக்கு ரிசல்ட் இருக்கும். இன்ஸ்டண்டா எதனா ரிசல்ட் கொடுத்துச்சுன்னா கண்டிப்பா அதுல ஸ்டெராய்டு இருக்கும். ஸ்டெராய்டு இருக்கிறதெல்லாம் வந்து கண்டிப்பா உங்களுக்கு சைட் எஃபெக்ட் நிறைய இருக்கும். இப்பன்னு இல்லை, ஃபியூச்சர்ல நீங்க ஸ்டாப் பண்ண கூட உங்களுக்கு வந்து சைட் எஃபெக்ட் இருக்கும். ஸோ அதுதான், இது மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஒரு கிரீம் வந்து நீங்க புதுசா ட்ரை பண்றீங்கன்னா உங்களுக்கு 1 to 3 days இல்லைன்னா ஒரு 1 weekல உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்குன்னா அந்த மாதிரி கிரீம்லாம் வந்து யூஸ் பண்றத கொஞ்சம் திங்க் பண்ணி யூஸ் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா வாரத்துல ஒரு நாள் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. கம்ப்ளீட்டா அடிக்ட் ஆயிடாதீங்க. அடிக்ட் ஆனதுக்கு அப்புறமா ஃபியூச்சர்ல சைட் எஃபெக்ட் நிறைய இருக்கும், அதனால பார்த்து யூஸ் பண்ணுங்க. இந்த சீரமை பொறுத்த வரைக்கும் லைட்னிங் ஏஜென்ட் எதுவுமே கிடையாது, பட் இவங்க கொடுத்துருக்கறதெல்லாம் கண்டிப்பா இது மெட் பண்ணும். உங்க எக்ஸ்பெக்டேஷன் லைட்னிங் ஒயிட்னிங்கா இருந்துச்சுன்னா இது வந்து கண்டிப்பா உங்களுக்கான சீரம் கிடையாது. இது வந்து பிக்மெண்டேஷன் இருக்கவங்க, அன்இவன் இருக்கவங்க, டார்க் ஸ்பாட் இருக்கவங்க, அது இல்லாமல் ஆல் ஸ்கின் டைப், நீங்க எந்த ஸ்கின் டைப் இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். கண்டிப்பா இந்த ரிவ்யூ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், உங்களுக்கு ஓரளவுக்கு கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் நல்லா இருக்கு, பட் ரிசல்ட் நல்லா தான் இருக்கு. ஒரு 4 to 8 weeks நான் ஒரு 3 months யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், ஓரளவுக்கு நல்லா இருக்கு. ஓரளவுக்கு வந்து டேன் எல்லாம் குறைஞ்சிருக்கு. எனக்கு வந்து டெலிவரிக்கு அப்புறமா நிறையவே ஃபேஸ் வந்து டேன் ஆயிடுச்சு, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ரெடியூஸ் ஆயிருக்கு. இன்னுமே வந்து எனக்கு இந்த வாயை சுத்தி இருக்கிறது எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் தான் ரெடியூஸ் ஆயிருக்கு, கம்ப்ளீட்டா தான் ரெடியூஸ் ஆகல. இதுதான் வந்து நான் செக் பண்ணி பார்த்ததுல எனக்கு கிடைச்ச ரிசல்ட். நீங்களா இருந்ததுனா எனக்கு கண்டிப்பா கிடைக்கல, மேபி உங்களுக்கு வேற யாருக்குனா கிடைச்சிருந்தாலும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, மத்தவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது மட்டும் இல்லாம வேற எதனா ஒரு ரிசல்ட் இருந்தாலும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம். என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் கூட நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். உங்களுக்கு பியூட்டி ரிலேட்டட், ப்ராடக்ட் ரிலேட்டட் எதனா டவுட்ஸ் இருந்தாலும், இல்ல ஸ்கின் லைட் கிரீம் யூஸ் பண்ணி சைட் எஃபெக்டோட டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க எனக்கு இன்ஸ்டாகிராம்ல டைரக்டா பின் பண்ணுங்க. வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வீடியோக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, அப்படியே மறக்காம பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.